Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. ஆந்திராவில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு 3 நாட்கள் ஆன நிலையில் 262 மாணவர்கள் மற்றும் 160 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளும் +1 +2 மாணவர்களுக்கு ஜூனியர் கல்லூரிகளும் நவம்பர் 2 திறக்கப்பட்டன. இதில் சுமார் 40% மாணவர்கள் வர தொடங்கினர். இதுகுறித்து பேசிய அம்மாநில பள்ளி கல்வித்துறை இயக்குநர் சின்ன வீரபத்ருடு, நேற்று 400,000 மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர். இதில் 262 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 0.1% கூட இல்லை. அவர்கள் பள்ளிக்கு வந்ததால் தான் தொற்று ஏற்பட்டது என்று கூற முடியாது. இந்த தொற்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று விளக்கினார். பீகாரின் சீமாஞ்சல் பகுதியின் 78 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முஸ்லிம் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. புர்னியாவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் பேசினார். பீகாரின் வளர்ச்சிக்காகவே உழைத்து வருகிறோம். இந்த மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதையே நோக்கமாக கொண்டுள்ளோம். இந்த தேர்தல் தான் எனக்கு கடைசி தேர்தல் என்று உருக்கமாக கூறினார். கல்வி வேலைவாய்ப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் இடஒதுக்கீடு கோரி குஜ்ஜார் மக்கள் ராஜஸ்தானில் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரத்பூரில் ரயில் தடங்களில் ஏராளமான மக்கள் ரயில் பாதையின் குறுக்கே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களால் மேற்கு மத்திய ரயில்வே பல ரயில்களை திசை திருப்பியுள்ளது. மேற்குவங்க பழங்குடியினர் பகுதியில் பாஜகவுக்கு நல்ல பிடி உள்ளது என்று கருதப்படுகிறது. மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி மீது பெரிய அளவில் பொதுமக்களுக்கு கோபம் உள்ளதை தன்னால் உணர முடிகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக மேற்குவங்கம் சென்றுள்ள அமித்ஷா பழங்குடி பிரிவைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் அவர்கள் குடும்பத்துடன் மதிய உணவு எடுத்துக் கொண்டார். பிறகு பலசாதி சமூகத்தின் குழுக்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். மத்திய பிரதேசத்தின் நிவாரி மாவட்டத்தில் பிருத்விபூர் பகுதியின் சேதுபுரபரா கிராமத்தில் நேற்று திறந்த வெளியில் 3 வயதுக்கு குறைவான ஆண் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று அருகில் இருந்த 200 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்தது. குழந்தையை மீட்க மத்திய பிரதேச மாநில பேரிடர் மீட்பு பணியாளர்களுடன் இராணுவமும் இணைந்து போராடி வருகிறது. குழந்தையை மீட்க மத்திய பிரதேச மாநில பேரிடர் மீட்பு பணியாளர்களுடன் இராணுவமும் இணைந்து போராடி வருகிறது. 2வது நாளாக இன்றும் குழந்தையை மீட்க தீவிரமான மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆழ்துளை கிணற்றில் அடியில் இருந்து 100 அடி உயரம் வரை தண்ணீர் உள்ளது. எனவே குழந்தை எந்த பகுதியில் சிக்கியுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 24 மணி நேரத்தில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 50,210 அதிகரித்து மொத்த பாதிப்பு 83,64,086 அதிகரித்துள்ளது. இதுவரை 77,11,809 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 92.20% ஆக உள்ளது. 24 மணி நேரத்தில் 704 பேர் பலியாகியுள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 124,315 அதிகரித்துள்ளது. பலி விகிதம் 1.49% உள்ளது. ICMR-ன் அறிக்கைப்படி 70% மரணங்கள் நீண்டகால தீவிர நோய்களுடன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள். மொத்தம் 11,42,08,384 சாம்பிள்கள் சோதிக்கப்பட்டுள்ளன. நேற்று மட்டும் 12,09,425 சாம்பிள்கள் சோதிக்கப்பட்டுள்ளன. ஹரியானா மாநிலத்தின் சோனிபத் நகரில் தொடர்ந்து 3 நாட்களில் அடுத்தடுத்து 20 பேர் மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு போலி மதுபானம் காரணமாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இறந்தவர்களின் உடல்களை அவர்களது குடும்பத்தினரே தகனம் செய்துள்ளனர். 4 பேரின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாகவும் 4 உடல்களின் உடற்கூறு சோதனை அறிக்கைகளுக்காக காத்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் சார்பில் புகார் செய்ய யாரும் இதுவரை முன்வராததால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. உத்தரப்பிரதேசத்தின் பாபுகஞ்ச் மார்க்கெட் பகுதியில் 19 வயது இளம் பெண்ணை 40 வயது பெண்மணி பளார் என அறைந்தார். அந்த பெண்மணியுடன் வந்த வேறு சில பெண்களும் அந்த இளம் பெண்ணை தாக்கினர். எதற்காக இளம் பெண்ணை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறார்கள் என்று போலீசார் விசாரித்ததில் அதிர்ச்சி காத்திருந்தது. 40 வயது பெண்மணியை அந்த இளம்பெண் ஆண்டி என்று அழைத்தாராம். கடுப்பான அந்த பெண்மணி இளம் பெண்ணை தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.